ஓகே இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ரெஸ்ட்ரிக்ஷன் ஆப்ரேட்டர் பார்க்க போகிறோம் ஸோ அதுக்கு முன்னால் ஒரு விஷயம் நான் சொல்லிடுறேன் நான் இப்போது என்ன சொல்லி கொடுக்க போகிறேனோ அதெல்லாம் நான் எங்கேருந்து எடுத்துருக்கேன் அப்படின்னா லிங்க் ஒன் நாட் ஒன் சாம்பிள்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு மைக்ரோசாஃப்டினுடைய வெப்சைட்டு ஒன்று இருக்குது இப்போ பாருங்கள் ஒன் நாட் ஒன் சாம்பிள்ஸ் இன் சி ஷார்ப்பு இதில் இருக்கிறது தான் இங்கே பாருங்க வேர் சிம்பிள் ஒன் சிம்பிள் டூ சிம்பிள் த்ரீ இதை தான் நான் அந்த சோர்ஸ் கோடை தூக்கி நம்மளுடைய விஷுவல் ஸ்டுடியோ ஃபைலில் போட்டு எல்லாத்தையும் ஒரே சோர்ஸ்லேருந்து ரன் பண்ணுற மாதிரி பண்ணி கொடுத்துருக்கேன் ஸோ இது நீங்கள் நீங்கள் ஆன்லைன்லேயும் பார்க்கலாம் இப்போ நம்ம ஃபஸ்ட்டு என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா உங்களுக்கு ஏற்கனவே செலக்ட் கமெண்ட் தெரியிறதுனால லிங்க்னுடைய ஃபவுண்டேஷன் தெரியிறதுனால ஸோ நான் சொல்லி கொடுக்குறத நீங்கள் இந்த சோர்ஸை டவுன்லோட் பண்ணிக்கோங்க கான்செப்டை புரிஞ்சிக்கிறதுக்கு மட்டும் இப்போ டைம் வந்து ஸ்பென்ட் பண்ணுங்க இதெல்லாம் முடிச்சிட்டு நம்ம எக்ஸசைஸ் எடுத்து பண்ணுவோம் அப்போது எந்தெந்த கான்செப்டை எப்படி நம்ம வந்து அப்ளை பண்ண போகிறோன்றதை திங்க் பண்ணி பண்ணும்போது நமக்கு ஈஸியாக புரியும் ஏன்னா செலக்ட் வேறு ஆர்டர் பை குரூப் பை இது தான் இதை நம்ம வந்து இங்கே யூஸ் பண்ண போகிறோம் இல்லைங்களா ஸோ அது எப்படி பண்ணுறதுங்கிறத அப்புறமா நம்ம பார்த்துக்கலாம் ஃபர்ஸ்ட்டு நம்ம நம்ம இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக லிங்க்கினுடைய டிஃப்ரெண்ட் சின்டாக்ஸாக நம்ம பார்த்துக்கிட்டே இருக்கும்போது ஆட்டோமேட்டிக்காக நமக்கு அது நல்லா புரிஞ்சிடும் ஸோ ஃபஸ்ட்டு ரெஸ்ட்ரிக்ஷன் ஆப்ரேட்டர் வரேன் ஸோ இதுதான் நம்ம போன முறை பார்த்தோம் இப்போ வேர் டூ இந்த வேர் டூ என்ன பண்ணுதுன்னு பாருங்கள் ஒரு கான்டெக்ட் இருக்குது இந்த கான்டெக்ட்ன்றது என்ன அப்படின்னா நார்த் விண்டனுடைய கான்டெக்ட் பாருங்கள் நார்த் விண்டனுடைய கான்டெக்ட் எடுத்துட்டேன் என்டிட்டிஸ் எடுத்துகிட்டேன் அதில் இருக்கிற ப்ராடக்ட்ஸ் எடுக்கிறேன் தேன் வேர் கண்டிஷனில் பார்த்தீங்கன்னா பி டாட் யூனிட் ஸ்டாக்ஸ் ஈக்குவல் ஜீ ஜீரோ அதாவது எங்கெல்லாம் யூனிட் ஸ்டாக்கு யூனிட்ஸ் இன் ஸ்டாக் அதாவது எந்தெந்த ப்ராடக்ட்லாம் ஸ்டாக் இல்லையோ அதை மட்டும் எனக்கு வேணும்னு சொல்கிறோம் ஸோ அதை என்னன்னு சொல்கிறேன்னா இதுங்க ரைட் பண்ணுறோம் கன்சோல்ட் டாட் ரைட் லைன் அவுட் ப்ராடக்ட்ஸ்ன்னு போட்டுட்டு நம்ம எடுக்கிறோம் ஸோ நம்மளுடைய மெயின் இது இது புரியுதான்னு பார்க்கணும் ஸோ ப்ராடக்ட்ஸை நான் பி எப்படின்னு எடுத்துக்கிறேன் வேர் பி டாட் யூனிட்ஸ் இன் ஸ்டாக் வந்து ஈக்குவல் ஜீரோவா இருந்ததுன்னா அதை செலக்ட் பண்ணு அதில் இருக்கிற ப்ராடக்ட் நேம் லூப்பிங் பண்ணி டிஸ்பிளே பண்ணுறோம் சரி இதை இப்போ நம்ம ரன் பண்ணலாம் ரன் பண்ணுறதுக்கு ப்ரோக்ராம் ஃபைல்ஸ் வேணும் ப்ரோக்ராமில் ரெஸ்ட்ரிக்ஷன் ஆப்ரேட்டரில் ஓகே இது நம்ம பார்த்துட்டோம் அதனால் இதை கமெண்ட் பண்ணுறேன் இதை அன்கமெண்ட் பண்ணுறேன் ஸோ இது இப்போ ரன் பண்ணுவோம் sold out products ஓகே okay. underlying ப்ரொவைடர் ஃபெயில்டு டு ஓப்பன் ஓகே சாரி இப்போ நான் வந்து கனெக்ஷன்ஸ் நீங்கள் மாற்றிட்டேன் ஓகே இப்போ ரன் பண்ணலாம் பாருங்கள் ஸோ இதெல்லாம் ப்ராடக்ட் நேம் இ சோல்ட் அவுட் இ சோல்ட் அவுட்னு சொல்லிட்டு எந்தெந்த ப்ராடக்ட்லாம் யூனிட்ஸ் ஸ்டாக் வந்து ஜீரோ இருக்கோ அதை மட்டும் எடுத்து டிஸ்பிளே பண்ணியிருக்கோம் ஸோ இது உங்களுக்கு ஈஸியாக புரியும்னு நினைக்கிறேன் இதை ஒரு முறை இந்த சோர்ஸை டவுன்லோட் பண்ணி இப்போ நான் எப்படி ரன் பண்ணி பார்த்தனோ அதே மாதிரி ஒரு முறை ரன் பண்ணி பார்த்துக்குங்க எக்ஸலண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் எங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் குறிப்பாக உங்களுடைய கமெண்ட்ஸ் எழுதுங்க மேலும் எங்களுடைய அனைத்து கோர்ஸ் என்னென்ன வச்சுருக்கோன்றதை பார்க்குறதுக்கு கீழே இருக்கிற டிஸ்கிரிப்ஷனை கண்டிப்பாக படிங்க தேங்க் யூ